ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு டேஸ்டியான சைட் டிஷ் முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நல்ல ரெட் கலர் தக்காளி தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு கப் தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு கால் ஸ்பூன் சோம்பு தாளிச்சிக்கிடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்டையும் போட்டுடலாம். தக்காளியை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காவும் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த ராஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றினோன்னு கலக்கி விடாதீங்க. இப்போ இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஊற்றிக்கிறணும். ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் ஊற்றிக்கலாம். ரெண்டு மூணு முட்டை ஊற்றுறப்ப கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பக்கத்தில் பக்கத்தில் தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வெந்து எடுக்கிறப்ப நம்ம தனித்தனி பீஸாக தனித்தனி முட்டையாக எடுக்க முடியும். இல்லைனா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தனித்தனி பீஸாக இருந்துச்சுன்னா. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. முட்டையை உடச்சி ஊற்றுனோன்னே ஹையில் வச்சிடாதீங்க. சிம்லே இருக்கணும். ஹையில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். இப்போ குருமா ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை குருமா சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.